போன வருஷம் ஏவப்பட்ட பர்சவரன்ஸ் ரோவர் இப்போதைக்கு ஃபைனலாக செவ்வாய் கிரகத்தில் தரை இறங்கிடுச்சு. அது செவ்வாய் கிரகத்தில் என்ன மாதிரியான ஆராய்ச்சிகளை பண்ண போதே, செவ்வாய் கிரகத்தை பற்றி நம்ம எத்தனை விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். திஸ் இஸ் அன்சைன்ட். பர்சவரன்ஸ் ரோவர் பற்றி தெரியாத உண்மைகள். ஃபெப்ரவரி 18 இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் கிரகத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக தரை இறங்கிடுச்சு. ஸோ இந்த தரை இறக்குறதுக்கு பல வகையில் அந்த நாசா விஞ்ஞானிகள் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்காங்க. அந்த பெர்சவரன்ஸ் ரோவர் இந்த செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தை தொட்டதுலேருந்து தரை இறங்குற வரைக்கும் 7 நிமிடங்கள் பிடிச்சிருக்கு. ஸோ அதை 7 minutes ஆஃப் டெரர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்குள்ளே என்ன வேணாச்சும் நடக்கலாம், இவ்வளோ தூரப்பட்ட கஷ்டங்கள் வீணாக போகலாம். கிட்டத்தட்ட 270 crore dollars வந்து பார்த்தீங்கன்னா செலவழிச்சிருக்காங்க. இந்தியன் மதிப்பு படி 20,000 crore இருக்க தான் செய்யும். ஸோ அவ்வளோ செலவழித்து இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் ஃபெயில் ஆகிடுச்சுன்னா யோசிச்சு பாருங்க. பட் ஃபெயில் ஆகலை, சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகியிருக்கு. ஸோ என்ட்ரி எப்பவே வந்து பார்த்தீங்கன்னா இதை எந்த இடத்துக்கு போகணுமோ அங்கே கரெக்டாகவே ட்ரஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஜெசரோ கிரேட்டர். ஸோ இந்த ஜெசரோ கிரேட்டர் ஒரு மிகப்பெரிய பள்ளத்தாக்கா இப்போதைக்கு இருந்தாலும் பழங்காலத்தில் இந்த செவ்வாய் கிரகத்தில் தண்ணீர் இருக்குன்னு சொல்லி கன்சிடர் பண்ணப்படுற அந்த சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெசரோ கிரேட்டர் முழுக்கவே தண்ணி தான் இருந்திருக்கு. சிம்பிளாக ஒரு குட்டி ஏரியாவே பார்த்தீங்கன்னா இருந்திருக்கு. நிறைய இடங்கள்லேருந்து இந்த ஜெசரோ கிரேட்டருக்கு தண்ணி வரது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து கடலுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி போயிருக்கிறதுக்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கு. இந்த ஜெசரோ கிரேட்டரில் இருக்க சாயில் சாம்பிள்ஸ் கற்களை வந்து ஆராய்ச்சி பண்ணுறது மூலியமாக பழங்காலத்தில் இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் சொல்லி நம்மளுக்கு வந்து தெல்ல தெளிவாக தெரிய வரும். அண்டு உயிர்கள் இருந்ததற்கான சான்றுகள் கிடைக்கதான் சொல்லி பார்க்கறதுக்காகவே பெர்சவரன்ஸ் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜெசரோ கிரேட்டரை நோக்கி வந்து ஏவி விட்டுருக்காங்க. ஸோ கியூரியாசிட்டியில் அவங்க என்னென்ன தப்பெல்லாம் பண்ணாங்களோ அது எல்லாத்தையுமே இந்த டைம் திருத்திருக்காங்க அப்படி தான் சொல்ல முடியும். வழக்கத்தை விட அதிகமான சென்சர், ஹை டெஃபினிஷன் கேமரா, அது எல்லாத்தையுமே தாண்டி பாறைகளை முட்டி சரியாமல் இருக்கிறதுக்காக டயரை முத கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா மிக பெருசாக வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெர்சவரன்ஸ் ரோவரை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜெசரோ கிரேட்டருக்கு வந்து பாயிண்ட் பண்ணி லான்ச் பண்ணுறதையும் தாண்டி செவ்வாய் கிரகத்துக்கு 10 kilometers நெருக்கிற அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா பேரஷூட் ஓப்பன் ஆகியிருக்கு. ஸோ பேரஷூட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டிசன்ட் ஆகிட்டு இருக்கும்போதே ஹீட் ஷீல்டே வந்து பார்த்தீங்கன்னா கழட்டி விட்ருக்காங்க. ஸோ ஹீட் ஷீல்டு தான் அந்த பெர்சவரன்ஸ் ரோவரை வந்து பார்த்தீங்கன்னா தரை இறங்கும் போது ஹீட் ஆகி எந்த ஒரு டேமேஜும் பண்ணாமல் இருக்கிறதுக்கு பாதுகாக்கப்படுறது. ஸோ ஒரு சேஃபான டிஸ்டன்ஸ்க்கு வந்துட்டு அப்புறம் அந்த ஹீட் ஷீல்டு பார்த்தீங்கன்னா கழட்டப்பட்டிருக்கு. அதை தொடர்ந்து பொறுமையாக வந்து பார்த்தீங்கன்னா அது செவ்வாய் கிரகத்தோட தரைப்பகுதியை நோக்கி போயிட்டு இருக்க அந்த சமயத்தில் பேரஷூட் டிட்டாச் ஆகி ஸ்கை ட்ரோன் பார்த்தீங்கன்னா எனபிள் ஆகிருக்கு. இந்த ஸ்கை ட்ரோன் தான் அந்த பெர்சவரன்ஸ் ரோவர் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக கேரி பண்ணி தரையில் பொறுமையாக இறக்கி விட்டுருக்கேன். ஸோ இறக்கி ரோவர் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சிட்ட அப்புறம் ஸ்கை ட்ரோன் அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. ஸோ அகெயின் ரோவர் சக்ஸஸ்ஃபுல்லாக லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ தரை இறங்கின உடனே பெர்சவரன்ஸ் ரோவர் 3 photos பார்த்தீங்கன்னா எடுத்திருக்கான். ஒன்று பிளாக் அண்ட் ஒயிட், அது வந்து அந்த தரைப்பகுதி எப்படி இருக்குன்னு சொல்லி நம்மகிட்ட காட்டுற மாதிரி பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ மொத்த இடமுமே காஞ்சு போன ஒரு பாலைவனமாக தான் நம்ம கணக்கு வந்து காட்சி அளிக்குது. ஸோ ஒரு கட்டத்தில் நல்லா இருந்து அழிஞ்ச இடமாக தான் இப்போதைக்கு செவ்வாய் கிரகத்தை கன்சிடர் பண்ணுறாங்க. அதை தொடர்ந்து ஹை டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு பேனரோமிக் ஃபோட்டோஸே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து கொடுத்துருக்கேன். கிட்டத்தட்ட 360 மாதிரி இப்போதைக்கு அந்த பேனரோமிக் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. ஸோ தனித்தனி ஃபோட்டோவை 360 கேமராக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். நீல நிற சூரிய மறைவை தெல்ல தெளிவாக உங்களால் பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாலைவனம் எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குன்னு சொல்லி உங்களால் உணரவும் முடியுது. கியூரியாசிட்டி மாதிரி ஒரு சின்ன செல்ஃபி எடுத்து அனுப்பிச்சிருந்தா நல்லா இருந்திருக்கும்ல. ஸோ அது எல்லாத்தையுமே தாண்டி மிக முக்கியமாக இந்த பெர்சவரன்ஸ் ரோவரில் மைக்ரோஃபோனையும் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்காங்க. மைக்ரோஃபோன் மூலியமாக உங்களால் சவுண்டை ரெக்கார்ட் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் பெர்சவரன்ஸ் ரோவர் முதல் முறையாக செவ்வாய் கிரகத்தோட லைவ் சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. முதல் அனுப்பிச்சதில் அதிகப்படியான பெர்சவரன்ஸ் ரோவரோட அந்த ரோபாட்டிக் சவுண்டு தான் பார்த்தீங்கன்னா இடம் பெற்று இருக்கு. பட் பேக்ரவுண்டில் நீங்கள் வந்து கேட்டிங்கன்னா அதில் பின்னாடி சின்னதாக காத்தடிக்கிற சவுண்ட் உங்களுக்கு கேட்கும். அதுதான் செவ்வாய் கிரகத்தோட சப்தம். அதை தொடர்ந்து அந்த பெர்சவரன்ஸ் ரோவரோட சவுண்டை கொஞ்சம் கம்மி பண்ணி பின்னாடி நடக்கிறத பார்த்தீங்கன்னா ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சின்ன சின்ன காத்தடிக்கிறது அண்ட் அந்த அமைதியான சூழ்நிலையை உங்களால் உணரவே முடியும்.
ஸோ முதல் முதல்ல வேற ஒரு கிரகத்தில் எப்படி சவுண்ட் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த பக்கம் நாசா ரெக்கார்ட் பண்ணி ஒரு மிகப்பெரிய சாதனையை புரிஞ்சிருக்காங்க. இதை தாண்டி இன்னொரு சாதனையும் பார்த்திங்கன்னா நிகழ்த்த இருக்காங்க. இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் தனியாக போகலை, இன்ஜினியூட்டி அப்படின்னு சொல்லப்படுற ஒரு குட்டி ட்ரோனோட தான் பார்த்தீங்கன்னா போயிருக்கேன். இந்த குட்டி ட்ரோன் செவ்வாய் கிரகத்தில் முதல் முதலாக பறக்க போகிற ட்ரோனாக இருக்க போகுது. பட் இதை நீங்கள் நினைக்கிற அளவுக்கு அதிக தூரம்லாம் பார்த்திங்கன்னா பறக்க போகிறதில்ல, வெறும் 1.5 நிமிஷம் மட்டும்தான் இதால் பறக்க முடியும். 1 மணி நேரம் சார்ஜ் ஏறிச்சுன்னா ஒரு மாதத்துக்கு 4 தடவை தான் மேக்ஸிமம் பறக்க வைக்க பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ண போகிறாங்க. இது பறக்கிறது மூலியமாக ரோவர் தரையில் பார்க்குறது எல்லாத்தையுமே இதால் வானத்துலேருந்து பார்க்க முடியும். ஸோ அதிகமான ஏரியாவை இந்த ட்ரோன் வச்சு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் கவர் பண்ண முடியும். ஜெசிரோ கிரேட்டரை சுற்றி சுற்றி வளம் வரலாம். அதில் என்னென்ன விஷயங்கள் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோனும் இந்த பெர்சவரன்ஸ் ரோவரும் நமக்கு அடுத்த சில வருஷங்களை சொல்லி கொடுத்துரும். உண்மையிலே இந்த ட்ரோன் 1.5 நிமிஷம் பறக்கிறதே பெரிய விஷயம். ஏன்னா இப்போதைக்கு இது ஒரு டெக் டெமோவாக தான் கொடுக்க ட்ரை பண்ணுறாங்க. டெமோன்னு சொல்லும் செவ்வாய் கிரகத்தோட வளிமண்டலத்தில் கூட மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு பொருளை பறக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சாதனை தான். ரைட் பிரதர்ஸ் முதல்ல பூமியில் ஃப்ளைட்டை வெறும் 12 செகண்ட் தான் பறக்க வச்சாங்களாம். இப்போதைக்கு நாசா வேற ஒரு உலகத்தில் வித்தியாசமாக இருக்க இந்த ட்ரோன் வந்து பார்த்தீங்கன்னா 90 செகண்ட் பறக்க வைக்க போகிறாங்க. இப்போ கிடையாது, இன்னும் ஒரு 6 மாத காலத்துக்குள்ளே இது நடந்துடும் சொல்லி பார்த்தீங்கன்னா நாசா உறுதி சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு அந்த பெர்சவரன்ஸ் ரோவர் கிட்ட வந்தோன்னா அது அந்த ஜெசர் கிரேட்டரில் இருக்க எல்லா வகையான சாயில் சாம்பிள்ஸையும் எடுத்து கலெக்ட் பண்ணுறதையும் தாண்டி அந்த கிரகத்தில் இருக்க அந்த சாயில் சாம்பிள்ஸை பூமிக்கும் அனுப்ப போகுதாம். அதுக்காக பெர்சவரன்ஸ் ரோவரே திரும்ப நம்ம பூமிக்கு வரப்போகிறது கிடையாது. அனுப்பப்பட்ட எல்லா ரோவர்ஸும் அந்த செவ்வாய் கிரகத்தில் மட்டும்தான் இருக்கும். அது கலெக்ட் பண்ணி ஆராய்ச்சி பண்ண எல்லா வகையான சாயில் சாம்பிள்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு ரோவரை தனியாக அனுப்புவாங்க. அது ஃபியூச்சர் பிளானில் இருக்குது. எதிர்காலத்தில் செப்பரேட்டாக இன்னொரு ரோவர் வந்து அங்கே தரையிறங்கிறதையும் தாண்டி ஒரு குட்டி லான்ச் ஸ்டேஷனோடையும் பார்த்தீங்கன்னா போக போதான். ஸோ அதில் சேகரிக்கப்பட்ட எல்லா அந்த சாயில் சாம்பிள்ஸையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு அது மூலியமாக செவ்வாய் கிரகத்துலேருந்து வெளியில் பூமிக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அது ஒரு விண்கலம் அகெயின் செவ்வாய் கிரகத்துலேருந்து பிடிச்சி நம்ம பூமிக்கு கொண்டு வரதா ஒரு பிளான் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு வச்சுருக்காங்க. ஸோ அது எதிர்கால திட்டம் தான். இப்போதைக்கு பெர்சவரன்ஸ் நிறைய ஆராய்ச்சிகளை தொடர ஆரம்பிக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் மனிதர்கள் அந்த செவ்வாய் கிரகத்துக்கு போனால் ஆக்சிஜனை சுவாசிக்க முடியுமா, ஆக்சிஜனை ஆர்டிஃபிஷியலாக உண்டாக்க முடியுமான்னு சொல்லி டெஸ்ட் பண்ணுறதுக்காக ஒரு குட்டி சைஸ் மிஷினையும் வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. இது ஒரு குட்டி மிஷின் தான். ஸோ ஒரிஜினல் மிஷினோட இது ரொம்பவே குட்டியாக இருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இது புரோட்டோடைப்பாக இருக்க அந்த சமயத்தில் 1 மணி நேரத்துக்கு வெறும் 20 கிராம் ஆக்சிஜனை மட்டும் தான் பார்த்தீங்கன்னா அதில் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். பட் அது சக்ஸஸ் ஆகிடுச்சுன்னா அதே மெத்தடில் மிக பெருசாக மனிதருக்கு தேவைப்படுற மாதிரி 2 கிலோகிராம் ஆக்சிஜனை உருவாக்கக்கூடிய மிஷினை நாசா ரெடி பண்ணுவாங்க. அதெல்லாமே எதிர்கால திட்டம். அந்த எதிர்கால திட்டத்துக்கு தேவைப்படுற எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் கலெக்ட் பண்ண போது அது எல்லாத்தையுமே தாண்டி முக்கியமாக உயிர் இருக்கா, உயிர் இருந்ததற்கான ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி தான் இப்போதைக்கு அந்த ரோவர் வந்து பற்றி நான் பார்க்க போதேன். ஹை டெஃபினிஷன் கேமரா மூலிமா இதுவரைக்கும் நீங்கள் பார்க்காத செவ்வாய் கிரகத்தோட புகைப்படங்களை பார்க்க போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய் கிரகத்தோட தரைக்கதியில் தண்ணீர் ஓடுனதுக்கான ஆதாரங்கள் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்காக அந்த ரோவருக்கு பின்னாடி ஒரு ரேடார் டெக்னாலஜியும் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்களாம். அந்த டெக்னாலஜி மூலிமா பெர்சவரன்ஸ் ரோவரோட அந்த தரைப்பகுதியில் இருந்து 6 to 8 அடி வரைக்கும் எப்படி அந்த தரைப்பகுதி மாறுதல் அடைஞ்சிருக்கு, தரைக்கு கீழே தண்ணீர் ஓடிட்டுருக்கா, நிலத்தடி நீருக்கான ஆதாரங்கள் கிடைக்குதா அப்படின்னு சொல்லி அதை தொடர்ந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டுட்டே தான் இருக்க போது நம்ம அந்த செவ்வாயை பற்றின அந்த புரிதலை இன்னும் இது மிக பெருசாக மாற்ற போது. மனிதன் செவ்வாய்க்கு போவானா அதற்கான விடை நம்மளுக்கு தெரியல. ஆனால் போக முடியுமா, போகணுமா, அதற்கான விடைகளை இந்த பெர்சவரன்ஸ் ரோவர் நம்மகிட்ட கொடுக்க போது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் சொல்ல முடியும். திஸ் இஸ் அன்சைன்ட் சைனிங் ஆஃப்.